வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவை குமரகுரு கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் பெற்றோர்களுக்கான கலந்தாய்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை சரவணப்பட்டியில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்ட ஸ்வாகத்தம் விழா நடைபெற்றது. இந்த வரவேற்பு விழாவில் கல்லூரியின் முதல்வர் செந்தில் வரவேற்புரையாற்றி கடந்த ஆண்டு இக்கல்லூரியில் பயின்ற மாணவர்களின் நற்பண்புகளையும் அவர்களின் நல்லொழுக்கத்தையும் பட்டியலிட்டு மாணவர்களின் பெற்றோர்களுக்கு கூறினார். மேலும் கல்லூரியின் கட்டமைப்பு வசதிகள், மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் முறை பற்றி பெற்றோர்களுக்கு எடுத்துரைத்தார். இக்கல்வி கற்பிக்கும் முறை குறித்து கேசிடி கல்வி குழுமங்கள் மற்றும் கல்லூரியின் தலைவர் கிருஷ்ணராஜ் வானவராயர் கூறுகையில், அதிக மதிப்பெண் மட்டும் வாழ்க்கையில் வெற்றிகளை தருவதில்லை, நிறைய தகுதிகளை வளர்த்துக் கொள்வதன் மூலமே வாழ்க்கையில் வெற்றிகள் சாத்தியமாகும் எனவும், இதுவரை விளையாட்டுப் பருவத்தில் வாழ்க்கையை கழித்து வந்த மாணவர்களின் எதிர்கால கனவு பற்றிய கவலை பெற்றோர்களுக்குத்தான் இருந்திருக்கும் என்றும், கல்லூரி பயிலும் பருவத்தில்தான் தங்களின் வாழ்க்கை மற்றும் எதிர்கால கனவு பற்றி சிந்திக்கும் திறன் மாணவர்களுக்கு ஏற்படும் என கூறினார். உங்களது வருங்கால வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என முடிவெடுக்கும் தருணம்தான் இது எனவும், மாணவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை இக்கல்லூரியின் வாயிலாக அமைத்து தருவதில் பெருமைப்படுவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கேசிடி கல்லூரியின் இணைத்தாளர் சங்கர் வானவராயர் மற்றும் 1000+ மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அறிவியல் மற்றும் மானுடவியல் துறையின் தலைவர் டாக்டர் தேவகி நன்றி உரையாற்றினார். நூறு தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள்